சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம் 96 பத்தியை நான் வாசித்து காட்ட விழைகிறேன். 2 அத்தியாயத்தின் கடைசி குட்டி தலைப்பாகிய படைப்பின் மேல் இயேசு கிறிஸ்துவின் பார்வை, அதன் கீழ் தொடர்ந்து திருத்தந்தை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து விவிலியத்தின் அடிப்படையில் அனைத்தையும் படைத்தவர் இறைவன் எனும் மேலான உண்மையை எடுத்துரைக்கிறார். தந்தையே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். மத்தேயு 11:25. தமது சீடர்களோடு பேசும்போது பலமுறை படைப்போடு இறைவன் கொண்டுள்ள தந்தை எனும் உறவை கண்டுணர அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். அப்பா, தந்தை. கடவுளின் பார்வையில் ஒவ்வொரு உயிரினமும் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை கனிவோடு தம் சீடர்களுக்கு விளக்கி காட்டியுள்ளார். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. லூக்கா 12:6. வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். மத்தேயு 6:26. 90:10 எனது சிறப்பு பார்வை, இயேசு தம் சீடர்களை அழைக்கும் முதல் கட்டமே சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சியில் ஆரம்பிக்கிறது. மீன்களை பிடிக்க வேண்டாம், அவற்றுக்கு தீங்கு இழைக்க வேண்டாம் என்ற அகிம்சை செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம். மேலும் இயேசு தம்மை ஆயனாக வெளிப்படுத்தி ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டும் வந்துள்ளேன், 10:11 என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார். பாஸ்கா விழாவில் பொரித்த ஆடும் கசப்பு கீரையும் சாப்பிடும் கொண்டாட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் கொல்லப்படுவதை தாம் விரும்பவில்லை.